சட்டமன்ற தேர்தலை மிஞ்சும் வகையில் வாக்காளர்களை கவரும் நெல்லை டயோசிசன் தேர்தல். வெற்றி பெற்றால் குடும்பத்திற்கு ஹோண்டா ஆக்டிவா பைக் என கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளுடன் களை கட்டும் தேர்தல். தென்னிந்திய திருச்சபையின் திருநெல்வேலி திருமண்டலத்தில் உள்ள சேகரங்களில் இருந்து பெருமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வருகிற 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. திருநெல்வேலி திருமண்டலத்தில் 115 சபை சேகரங்கள் உள்ளன. இதிலிருந்து டயோசிசன் பெருமன்ற உறுப்பினர்கள் 140 பேரை தேர்வு செய்ய வேண்டும். இதில் வெற்றி பெறுபவர்கள் திருநெல்வேலி திருமண்டலத்தில் லே செக்ரட்டரி, கல்வி நிலவரக்குழு செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பலரை தேர்ந்தெடுப்பது வழக்கம். இந்த தேர்தலில் வேதநாயகம் அணி என்று ஒரு புறமும் மற்றொரு புறம் DS ஜெயசிங் அணி என இரு அணிகள் போட்டியிடுகின்றன. இதற்காக நெல்லை திருமண்டலத்திற்கு உட்பட்ட தென்னிந்திய திருச்சபை சேகரங்களில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. தென்னிந்திய திருச்சபை கொங்கந்தான்பாறை சேகரத்தில் உள்ள பெருமன்ற உறுப்பினர் தேர்தலில் தனியாக போட்டியிடும் ஒரு பிரிவை சார்ந்த நபர்கள் சட்டமன்ற தேர்தலை மிஞ்சும் விதமாக வாக்குறுதிகளை அள்ளி வீசி வாக்காளர்களை கவர்ந்துள்ளனர். கொங்கந்தான்பாறை வடக்கு சேகரம் சார்பாக சிவந்திப்பட்டியைச் சேர்ந்த யாபேஷ் ஜோயல் சிங், டேனி ராபின்சன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்கள் சிவந்திப்பட்டி சபையில் உள்ள 120 உறுப்பினர்களையும் அவர்களது வீட்டுக்கு சென்று யாபேஷ் ஜோயல் சிங் மற்றும் டேனி ராபின்சன் ஆகியோர் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அப்போது யாபேஷ் ஜோயல் சிங் கூறுகையில், எங்கள் சபையைச் சேர்ந்தவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற எந்தவித உதவியும் திருமண்டலம் செய்ததில்லை. ஆகவே இதற்கெல்லாம் ஒரு மாற்றாக வர வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு அணியையும் சாராமல் சுயேட்சையாக போட்டியிடுகிறோம். நான் வெற்றி பெற்றால் எங்கள் சபைக்கான பிரதித்துவம் பெற்று சபை மக்களுக்கு கல்வி உதவி வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுப்போம் என்ற நம்பிக்கை உள்ளது. மேலும் வெற்றி பெற்றால் எங்கள் சபை மக்கள் குடும்பத்திற்கு ஒரு ஹோண்டா ஆக்டிவா பைக் இலவசமாக கொடுப்போம் என வாக்குறுதி அளித்துள்ளனர். திருநெல்வேலி திருமண்டல டயோசிசன் தேர்தல் வந்து வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி நடக்குது. அதில் வந்து டிசி மெம்பருக்கு நானும் தம்பி டேனி ராபின்சனும் வேட்பாளராக போட்டியிடுதோம். எங்கள் சபை மக்களுக்கு திருநெல்வேலி டயோசிசன்லேருந்து எந்த ஒரு கல்வியோ வேலைவாய்ப்போ எந்த ஒரு இதுவுமே இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரதிநிதித்துவமோ எந்த ஒரு உரிய அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்கு. அதனால் நாங்கள் வந்து இந்த தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சு எங்கள் மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், டயோசிசனில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் டேனி ராபின்சன் அவர்களும் தனியாக போட்டிட்டு கண்டிப்பாக வெற்றி பெற்று எங்கள் மக்களுக்கு நல்லது செய்வோம். அது மாதிரி நாங்கள் ஜெயிச்சு வரும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வண்டி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஹோண்டா ஆக்டிவா பைக் நாங்கள் கொடுப்போம்.